வணக்கம் முத்துநகர் மினவன். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து தரவுளத்தில் வந்து ஏலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஏலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து வஞ்சர மீனை வந்து இப்போ கொண்டாந்துட்டுருக்காங்க. எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த விசைப்படகு வந்து வஞ்சர மீனை கனெக்ட் பண்ணி வந்து வள இழக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரச்சூர் அதையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து முதல்ல வந்து இந்த மீன்களை ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் தரவுளத்தில் வந்து எந்த மாதிரி வந்து ஏலம் நடைபெறுங்கிறத. வந்து நார்மலாக நாட்டுப்படகு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் போட்டில் உள்ள மீன்கள் வரக்கூடிய சின்ன சின்ன மீன்களை வந்து எப்பவும் போல் ஏலம் கூறுவாங்க. இதே மாதிரி பெரிய விசைப்படகுல வரக்கூடிய மீன்கள், அதாவது பருவலையில் பிடிக்கக்கூடிய மீன்களை வந்து இந்த டெண்டர் மாதிரி வந்து ஏலம் நடக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அஞ்சு மீனை வந்து ஏலத்தில் வந்து கூட்டியிருக்காங்க. இப்போ அஞ்சு மீன் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து கிலோ சைஸுக்கிட்ட தான் இருக்குது. இந்த மொதல் மீனை பாருங்கள், அந்த மொதல் மீன் அங்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த மொதல் மீன் வந்து எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 கிலோ கிட்ட வந்து இருக்கும். இதை வந்து கனெக்ட் பண்ணி இப்போ அஞ்சு மீனை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வியாபாரிகள் ஃபுல்லாக வந்து சின்ன பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டிருப்பாங்க, அஞ்சு மீன் இத்தனை கிலோ இருக்கும், ஒரு 50 கிலோ இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி வந்து அந்த ரேட்டு தக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகுதோ அந்த ரேட்டுக்கு வந்து பேப்பரை எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ அஞ்சு மீன் வந்து எவ்வளோ ரேட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 33,400 ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து போயிருக்கு. இப்போ கம்பெனியில் எடுத்த மீன் நினச்சிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆர்டர் இருக்கும், ஏற்கனவே வந்து வஞ்சர் மீனுக்கு வந்து ஆர்டர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்க நினச்சிவாங்க வந்து மார்க்கெட்டுகளுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. தூக்கிக்கிறாங்க பாருங்கள், அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அது எப்படி வந்து 15 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற வந்து ஒரு 9 வஞ்சர மீன் இருக்குது. சைஸு பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோ 6 கிலோ சைஸில் வந்து இருக்குது. இப்போ 9 மீன் வந்து அந்த ஏலம் கூறுறவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட செல்லு கால்குலேட்டரில் வந்து அடித்து பார்த்து இத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி அவங்களோட ரேட்டு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களுமே வந்து ஒவ்வொரு விதமான ரேட் வச்சுருப்பாங்க. இதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்க மைண்டில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி துல்லியமாக கனெக்ட் பண்ணி அது வந்து கால்குலேட்டரில் போட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ ரேட்டுக்கு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல விற்கும்போது வந்து அந்த ரேட்டுக்கு இருந்தால் தான் வந்து அவங்களோட கட்டுப்படி ஆகும். ஒரு சில கம்பெனிகள் வந்து ரேட் அதிகமாக கொடுத்து எடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட கஸ்டமரை பொறுத்து வந்து அவங்க வந்து ரேட் அதிகமாக விற்பாங்க. இப்போ ஏலத்தில் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், ஒவ்வொருத்தராக வந்து அந்த சீட்டை கொடுத்துட்ருக்காங்க. யார் வந்து அதிகமான அளவு வைக்கிறாங்களோ அந்த சீட்டை வந்து முதல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதோட ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை கீழே வச்சுருவாங்க. இந்த 9 மீனுமே வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற சைஸுமே வந்து அதே சைஸ் தான் இருக்குது. ஒரு 4 கிலோ 5 கிலோ சைஸு 6 கிலோ சைஸ் வந்து 1-2 கிடக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து 4-5 வந்து அதிக அளவில் இருக்குது. இது வந்து மொத்தம் வந்து 20 மீன் இருக்குது. 20 மீன் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணி வந்து கால்குலேட்டர்லேருந்து அடிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து செல்லில் அடித்து ரேட்டை பார்த்து வந்து அந்த சீட்டில் வந்து எழுதி இப்போ கொடுப்பாங்க பாருங்கள். ஒரு சில பேர் தடவி பார்ப்பாங்க, ஏன்னா வந்து மீன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மீன் வந்து எவ்வளோத்துக்கு வந்து நல்லாயிருக்கோ அவ்வளோத்துக்கு வந்து மீனோட ரேட் வந்து அதிகமாக போகும். மீன் தெளிவு இல்லை அப்படின்னா வந்து அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். ஏன்னா வந்து எடுக்கவே மாட்டாங்க, தெளிவாக இல்லை அப்படின்னா வந்து கருவாட்டுக்காண்டி கனெக்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீன் தெளிவாக இருந்தால் தான் வந்து ரேட்டு போகும். அது தடை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், மீனை வந்து தடை பார்க்கும்போது வந்து கை வந்து அமுங்கக்கூடாது. இந்த 20 மீனோட மொத்த விலை பார்த்திங்க அப்படின்னா வந்து 50,300 ரூபாய்க்கு வந்து விலை போயிருக்கு.
இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற மீனோட சைஸ் வந்து சிறுசு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2 கிலோ சைஸ் 3 கிலோ சைஸில் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 4 கிலோ சைஸ் 5 கிலோ சைஸ் இருந்துச்சு. மொதல் மொதல் பார்க்கும்போது எல்லாமே வந்து 10 கிலோ ஒரு மீன் வந்து ஒரு 15 லிட்டர் இருந்துச்சு. இந்த சைஸை பொறுத்த வந்து மீனோட ரேட்டு கூட வஞ்சர மீனை பொறுத்தவரை சைஸ் பெருசாக பெருசாக வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து இந்த வஞ்சர மீனுக்கு வந்து சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு, கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டுக்கு வந்து போகும். வஞ்சர மீனை பொறுத்தவரை பெருசாக இருந்துச்சுன்னா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து பெரிய சைஸ் மீன்கள் வந்து ரேட் அதிகமாகவே போகும். சின்ன சைஸ் மீன்கள் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ரேட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து 600 ரூபாய்க்கு போச்சு. பெருசு பார்த்திங்க அப்படின்னா வந்து 700 ரூபா 750 ரூபா ரேட்டில் வந்து போச்சு. இது எல்லாமே வந்து வலையில் பிடிச்ச மீன்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே வந்து நம்மளுக்கு வந்து தூண்டியில் பிடிச்ச மீன்கள்னால் வந்து ஒரு 150 ரூபா 100 ரூபா வந்து இதை விட ரேட்டு கொஞ்சம் கூடையே இருக்கும். இந்த 23 மீன்களும் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 19,950 ரூபாய்க்கு வந்து விலை போயிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய வஞ்சிர மீனில் வந்து ஒரு மீன் வந்து அடிபட்டிருக்கு, வந்து வலையில் வந்து அடிபட்டிருக்கு. மற்றபடி மீன் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து சொல்லியே சொல்கிறாங்க 13 மீன் இருக்குது, இதில் வந்து ஒரு மீன் வந்து அடிபட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஆனால் அடிபட்ட மீன் வந்து நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து கடைகளில் வந்து கொடுக்கும்போது வந்து அதை கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கடையில் கொடுக்கும்போது தெளிவாக கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து ரேட்டுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்குவாங்க. அதனாலே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மீனோட ரேட்டு வந்து குறைச்சி வந்து கணித்து வந்து அவங்க வந்து சீட்டில் எழுதி கொடுப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க மீனாக சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு மீன் அடிபட்டிருக்குன்னு. ஏன்னா கூட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நல்ல மீனில் வந்து கனெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அதை விற்கிறதுல வந்து ரொம்ப சிரமமாயிரும். அதனாலே வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த 13 மீன் எவ்வளோ ரேட்டுக்கு போயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25,900 ரூபாய்க்கு போயிருக்கு. மொத்தம் இன்றைக்கி வந்து இந்த வஞ்சிர மீன்கள் மொத்தம் எத்தனை வஞ்சிர மீன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 70 வஞ்சிர மீன் வந்திருக்கு. எவ்வளோ ரேட்டுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,59,550 ரூபாய்க்கு வந்து இடத்துல வந்து இன்றைக்கி வந்து போயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோவில் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இது வந்து சவரன் சீலா, இது வந்து சவரன் பார்க்குறதுக்கு வந்து சீலா மாதிரியே இருக்கும். தலையை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சீலா மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மீன்களுக்கு மட்டும் தான் தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது லைட்டாக புளிச்சாப்பில் இருக்கும், அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வஞ்சிர மீன். இது ரேட்டுமே வந்து அதோட ரேட்டு கம்பேர் பண்ணும்போது இதோட வந்து ஒரு 200 ரூபா வந்து முன்னப்பின இருக்கும்.